இன்றைக்கி நம்ம வீடியோவில் கீழடி மியூசியம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கீழடி மியூசியம் மார்ச் 5ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. கீழடி மியூசியமானது மதுரையிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவிலும் மாவட்ட தலைநகரமான சிவகங்கையிலிருந்து 37 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைஞ்சிருக்கு. கீழடி மியூசியம் 18.43 கோடி மதிப்பீட்டில் செட்டிநாட்டு பில்டிங் ஸ்டைலில் கட்டப்பட்டிருக்கு. இந்த வளாகம் சுமார் 2 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. வாங்க இந்த கீழடி மியூசியமுக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிற காட்சிக்கூடம் வந்து மதுரையும் கீழடியும். இந்த காட்சிக்கூடத்தில் ஒரு மண்பாண்டம் கிடைத்த சைட்டை அப்படியே ஒரு மாதிரியாக கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. நான் இந்த கீழடி மியூசியம் வந்த அன்னைக்கு யாருக்கும் என்ட்ரி ஃபீஸ் எதுவுமே போடலை, எல்லாருக்கும் ஃப்ரீ தான். அதனால் மக்கள் கூட்டம் வந்து நிறையவே இருந்துச்சு. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால நிறைய கூட்டம் மக்கள் கூட்டம் வந்து பார்க்க வந்திருந்தாங்க. இந்த கீழடி மியூசியமில் கீழடியில் கிடைச்ச அகலாய்வு பொருட்கள் மட்டுமல்லாமல் கீழடி, குந்தகை, அகரம், மணலூர் ஆகிய 4 இடங்களில் கிடைச்ச அகலாய்வு பொருட்கள் எல்லாமே கண்காட்சிக்கு வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே மதுரையை பற்றி கிடைச்ச தமிழ் கல்வெட்டுக்கள் மற்றும் மதுரையை பற்றி குறிப்பு கொண்ட சங்க இலக்கியங்களில் கொண்ட குறிப்புகளும், ரோமானிய பேரரசோட நடந்த வணிக பரிமாற்றங்கள் பற்றிய குறிப்புகளும் இந்த இடத்துல காட்சிக்கு வச்சுருக்காங்க. கீழடி அகழ்வாய்வில் எத்தனை கட்டங்களாக அகழ்வாய்வு ஆராய்ச்சிகள் நடந்துச்சுங்கிறதும், மேலும் அதில் என்னென்ன பொருட்கள்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து இந்த இடத்துல கண்காட்சிக்கு வச்சுருக்காங்க. ஒரு எல்இடி ஸ்க்ரீனில் கீழடி அகழ்வாய்வு பற்றின இடத்த 3D மாடல் வீடியோவாக வச்சுருக்காங்க. அதை நம்ம தொட்டு பார்த்து கூட, அதை ஜூம் பண்ணி, இப்போ அந்த ஒரு இடத்த கூட நம்ம ஜூம் பண்ணி கூட பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி வசதியை வச்சுருக்காங்க. கீழடியில் கிடைச்ச பெண் சிற்பங்கள் மற்றும் மண்பாண்டங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இடத்த ஒரு மாடல் மாதிரி செஞ்சு அதை காட்சிக்கு அந்த இடத்துல வச்சுருக்காங்க. 2வது காட்சிக்கூடம் வந்து நிலமும் நீரும். கீழடியில் நடந்த மகரந்த மற்றும் பயிற்றொலி பகுப்பாய்வில் பனைமரங்கள், போக்க வகை புல், சாய்பரேசி வகை இருவத்தலை பூக்கும் தாவரம் ஆகியவை நிறைய இந்த இடத்துல விளைஞ்சிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. மேலும் அங்கே கிடைச்ச எலும்புகளை வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் பசு, திமிலுள்ள காளை, செம்மறியாடு, நீல்கை, புல்வாய், காட்டுப்பன்றி, மயில் ஆகிய உயிரினங்கள் வந்து இங்கே அதிகமாக இருந்திருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. மேலும் கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்ட செங்கல் கால்வாய்கள் மற்றும் சுடுமண் குழாய்கள் ஆகியவற்றை ஒரு மாடல் மாதிரி செஞ்சு அதை காட்சிக்கு இங்கே வச்சுருக்காங்க. மூணாவதாக நம்ம பார்க்க போகிற காட்சிக்கூடம் வந்து களம் செய்கோ. இங்கே வந்துட்டு கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்ட பலவிதமான மண்பாண்டங்கள் பற்றிய மாதிரிகளை காட்சிக்கு வச்சுருக்காங்க. அதாவது கருப்பு சிவப்பு மண்பாண்டங்கள், செவ்வன பூச்சு மண்பாண்டங்கள் மற்றும் வெள்ளை பூச்சு மண்பாண்டங்கள் அப்படின்னு நிறைய விதமான மண்பாண்டங்களை காட்சிக்கு வச்சுருக்காங்க. மேலும் இங்கே வந்து இந்த பானையில் கண்டுபிடிக்கப்பட்ட கென்னடி மூக்குகள் ஆகியவற்றை பற்றிய ஒரு மாதிரிகளையும் கண்காட்சிக்கு வச்சுருக்காங்க. நாலாவதாக நம்ம பார்க்க போகிற காட்சிக்கூடம் வந்து ஆடையும் அணிகலனும். இந்த ஆடையும் அணிகலனும் காட்சிக்கூடத்தில் இங்கே பயன்படுத்தப்பட்ட இரும்பு பொருட்களை பற்றிய ஒரு கண்காட்சியை வச்சுருக்காங்க. இங்கே கண்டுபிடிக்கப்பட்ட இரும்பு ஆணிகள், இரும்பு கசடுகள் ஆகியவற்றை பற்றின ஒரு மாதிரிகளை கண்காட்சி வச்சுருக்காங்க. மேலும் அதை எப்படி அவங்க உருவாக்கியிருப்பாங்க அப்படிங்கிற பற்றின ஒரு செய்முறை வீடியோவும் இந்த இடத்துல ஒரு எல்இடி டிஸ்பிளேல ஓடிட்டுருக்கு. மேலும் இங்கு
அந்த மக்கள் உபயோகப்படுத்தின அணிகலன்கள் பற்றிய ஒரு மாதிரிகளை கண்காட்சிக்கு வச்சுருக்காங்க. இங்கே கண்டுபிடிக்கப்பட்ட நீல நிற கண்ணாடி மணிகள், சூது பவள மணிகள், அகேட் மணிகள், கண்ணாடி மணிகள் ஆகியவற்றப்பட்டின மாதிரிகள் எல்லாமே கண்காட்சிக்கு இங்கே வச்சுருக்காங்க. மீதமுள்ள காட்சி கூடங்களை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ட் 2 பார்க்கலாம். நன்றி.